அரவினும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனிஜே ரம்மிஜா போற்றி கேதத்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதத்தேவே கேன்மஜாயிரக்ஷி. அன்பார்ந்த நமது டெம்பிள் டிவியை சார்ந்த நேயர்களுக்கு அடியினுடைய பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோமேயானால், ராசிகளிலே முதலாவது ராசியாக விளங்கக்கூடிய மேஷராசி. அஸ்வதி பரணி கிருத்திகையில் பாதி இருக்கக்கூடிய இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி என்ன நன்மையை செய்யப்போகிறது என்று காண இருக்கின்றோம். பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்துள்ளவையானால், இந்த ராகுவாகப்பட்டது வரக்கூடிய இடம் மூன்றாம் இடம், பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய நேரம். கடந்த ஆண்டு இருந்த இடத்தை விட இந்த ஆண்டு மூன்றாம் இடத்திற்கு ராகு சஞ்சரிப்பதனாலே நன்மைகள் மட்டுமே உண்டாகும். ராகுவினால் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பல காலங்களாக இருந்து வந்த உடல் சம்பந்தமான நோய்கள் விலகி அந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருவாயாக மேஷராசிக்கு நன்மையை உண்டாகிறது. அதே சமயம் கேதுவினால் ஏற்படக்கூடியது பீடை, ஒன்பதாம் இடம். மேஷராசிக்காரர்களுக்கு கேது செய்யக்கூடியது பீடைன்னு சொல்லுவோம். அப்போ வந்து கேதுவினால் நன்மைகள் ஏற்படாது. ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார். அப்போ கேதுவினால் ஏற்படக்கூடிய அந்த கெடுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதை நிவர்த்தி செய்வதற்குள் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். கேதுக்கு அதிபதி கணபதி. சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில் மாலை சாற்றி, கொழுக்கட்டை, தயிர் அபிஷேகம் இவையெல்லாம் செய்து வந்தால் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து விடுபடலாம். முடிந்தால் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள ஒரு தடவை கணபதி ஹோமம் அல்லது வல்லப கணபதி யந்திரங்கள் வைத்து பூஜை செய்து கொள்வது இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகுந்த ஒரு நன்மையை தரும். எனவே தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மற்றும் துர்கை. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விளக்கமாக தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த டெம்பிள் டிவியின் சார்பாக இந்த மேஷராசியினுடைய ராகுகேது பயிற்சியை கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து உதவியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.